हलो फ्रेंड्स वेलकम टू पार्कवी रेसिपीज़ इनकी नम्बर रेसिपीस एपी ईसिया वीटल पीसा से पाकल अद्डी नम्बर चेनलसा पातीटे चेनल सब्सक्रेबिको मरकाम पकड़ बेलिक क्लिक पड़ी आल आपशन सेलेक्ट पड़ूंग अब ना पड़कू वीडियोसा उड़ने नोटिफिकेशन वो इंग नम्बर वीडियो को पेरल पीसा से मोदी वह नम्बर ईस्ट आक्टिवेट पड़नों अद्क वह वीर ए அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்தால் தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது வந்துட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம மாவில் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ना वो 1 कप அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன் இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துறலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்துட்டு பத்தலனா இடையில வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்துட்டு ரொம்ப டைட்டா பிசைய வேண்டாம் கொஞ்சம் லூஸாவே பிசைஞ்சுக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் வந்து பிசைவோம்ல அது மாதிரி இத வந்து இப்ப வேற பாத்திரத்துல மாத்திட்டு வந்து ஈர துணி போட்டு மூடி வச்சிரலாம் அப்பதான் மாவு வந்துட்டு நல்ல உப்பி வரும் இத நம்ம 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க மாவு வந்து நமக்கு டபுளா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கு இப்போ இந்த மாவை மறுபடி ஒரு டைம் வந்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் மாவு மட்டும் கரெக்ட்டான டெக்ஸ்சருக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா பீட்சா வந்துட்டு ரொம்பவே டேஸ்டா வந்துரும் இப்போ நான் இந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து பீட்சா தட்டுல ஒரு பட்டர் ஷீட் சேர்த்துக்கறேன் அது மேலே வந்துட்டு கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் இப்போ இந்த பீட்சா பிளேட்ல வந்துட்டு பத்தற அளவுக்கு நம்ம வந்து அந்த பட்டர் ஷீட் விட்டுட்டு மிச்சம் இருக்க பேப்பர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தட்டுல நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு வந்துட்டு கரெக்ட்டா எல்லா சைடு ஈவனா இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா சைடு ஒன்னு போல இருக்கணும் ஒரு சைடு வந்துட்டு தின்னாவோ ஒரு சைடு வந்துட்டு தட்டையாவே இருக்க கூடாது எல்லா சைடும் இந்த மாதிரி ஒண்ணா இருக்க மாதிரி நம்ம வந்து செஞ்சு விட்டுக்கலாம் நம்ம வந்துட்டு சின்ன சின்ன ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படினா நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரியே அச்சசல் பீட்சா நம்மள வீட்ல செய்யலாங்க ना वो एल सैडू मोल मादी करेक्ट पड़ी वैसे इतम स्पोक स्पून वीमारी वह कुटकल अब नम्बर वो अंत पीसा सास वो तड़वेल एल सैडू वह ना वो अल आगे सैडू इतमी कुटे इमेल पीसा सास वो नम्बर सेतरल इत व ना वीटल वह पड़ पीसा सास्ता ना वो इनोरना इत व वीडियो पड़े எல்லா சைடும் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் பீட்சா சாஸ்மே வந்து ரொம்பவே ஈஸியா ரெடி பண்ணிரலாம் நான் வந்து ஒரே வீடியோல போட்டா அப்படினா வீடியோ வந்து லெந்த் ஆயிடும் அதனால நான் வந்து அத தனி வீடியோவா போடுறேன் இப்போ இந்த மாதிரி எல்லா சைடு வந்துட்டு அந்த சாஸ் வந்து நம்ம சேர்த்துறலாம் இது மேல நான் கொஞ்சம் சீஸ் தூவிக்கிறேன் அடியில இந்த மாதிரி கொஞ்சம் சீஸ் தூனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேலே வந்துட்டு காய் எல்லாம் சேர்த்துறலாம் அப்பதான் வந்து ரொம்பவே சீசியா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடை மிளகாய் பல்லாரி வெங்காயம் கேரட் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்துட்டு நம்ம இது மேலே சேர்த்துறலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வந்து பிரியமோ நீங்க வந்து அத சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் க
காய வந்து இந்த மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து காயெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது மேலேயும் நம்ம நல்லா வந்து சீஸ் தூவிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா இது மேலே கொஞ்சம் சில்லி பிளேட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து ரொம்ப சேர்த்தனா நல்லா தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா நமக்கு பீட்ஸா வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. அடியில் இருந்த பட்டரை சீட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கையில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சீஸியாக வந்து நமக்கு பீட்ஸா வந்து ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவன் இல்லாதவங்க நம்ம வந்து குக்கர்லேயே வந்து ஈஸியாக செய்யலாம். நம்ம கேக் செய்கிறதுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பீட்ஸாவும் நம்ம குக்கர்லேயே வந்து செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா பீட்ஸாவையும் கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.